ஹாய் ஹலோ, வெல்கம் டு அப்டேட் ஜி கே. டுடே நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரேண்டம் குவிஸஸ் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி ஃபார் த குவிஸ்? எந்த விமான நிலையத்தில் இட்லி வழங்கும் ஏடிஎம் எந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கொச்சி, ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி சூரத், ஆப்ஷன் டி சென்னை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பெங்களூர். இந்தியாவிலேயே முதன் முறையாக விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்காக சோதனை மைய வசதி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி போபால், ஆப்ஷன் சி அகமதாபாத், ஆப்ஷன் டி ஹைதராபாத். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அகமதாபாத். நாட்டிலேயே முதன் முறையாக பின்வரும் எந்த நதியின் மீது கேபிள் பாலம் அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி கங்கை, ஆப்ஷன் சி பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் டி நர்மதை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா. எந்த நாடு யோகான் 36 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி சீனா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சீனா. 16 நூற்றாண்டை சேர்ந்த செப்பேடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர், ஆப்ஷன் பி பழனி, ஆப்ஷன் சி கீழடி, ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பழனி. எந்த நகரத்திற்கு 2022 ஆண்டிற்கான உலக பசுமை நகர விருது வழங்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி இந்தூர், ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி வாரணாசி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். எந்த நகரங்களுக்கு இடையில் உலகின் மிகப்பெரிய விமானமான ஹேர்பஸ் A380 தனது பயணத்தை தொடங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ துபாய் டு மும்பை, ஆப்ஷன் பி துபாய் டு டெல்லி, ஆப்ஷன் சி துபாய் டு ஹைதராபாத், ஆப்ஷன் டி துபாய் டு பெங்களூர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி துபாய் டு பெங்களூர். சமீபத்தில் கர்நாடக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் எத்தனை கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 3700 கோடி, ஆப்ஷன் பி 2900 கோடி, ஆப்ஷன் சி 3000 கோடி, ஆப்ஷன் டி 2000 கோடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2900 கோடி. அண்மையில் பழஞ்சூர் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ 14 நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 15 நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 16 நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 12 நூற்றாண்டு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 15 நூற்றாண்டு. நாட்டிலேயே முதலாவதாக எந்த மாநிலத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். எந்த மாநிலத்தில் ஹிந்தி மொழியில் மருத்துவ படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி ஆந்திரா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம்.
75 மாவட்டங்களில் 75 டிஜிட்டல் வங்கி அலகுகளை அளித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அமித் ஷா, ஆப்ஷன் பி நரேந்திர மோடி, ஆப்ஷன் சி திரௌபதி முர்மு, ஆப்ஷன் டி நிர்மலா சீதாராமன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். The answer is option B, Narendra Modi. அக்னிபாத் திட்ட வீரர்களுக்கு சம்பளம் வழங்க எத்தனை வங்கிகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 7. Your time starts now. The answer is option B, 11. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ அலோக் ஆராதே, ஆப்ஷன் பி பிரசன்னா, ஆப்ஷன் சி சங்கர் பிரசாத், ஆப்ஷன் டி டி ஒய் சந்திரசூட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, டி ஒய் சந்திரசூட். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 15, ஆப்ஷன் பி அக்டோபர் 16, ஆப்ஷன் சி அக்டோபர் 14, ஆப்ஷன் டி அக்டோபர் 19. Your time starts now. The answer is option A, அக்டோபர் 15. அண்மையில் அலுமினிய சரக்கு ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராம்நாத் சிங், ஆப்ஷன் பி பியூஷ் கோயல், ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன், ஆப்ஷன் டி அஸ்வினி வைஷ்ணவ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அஸ்வினி வைஷ்ணவ். உளவியலின்படி பொதுவாக அதிக சுயநலமானவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ குள்ளமானவர்கள், ஆப்ஷன் பி உயரமானவர்கள், ஆப்ஷன் சி குண்டானவர்கள், ஆப்ஷன் டி ஒல்லியானவர்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ குள்ளமானவர்கள். சிந்தனை கேள்வி: 6 மனிதர்கள் ஒரு வேலையை முடிக்க 9 நாட்களை எடுத்துக்கொள்வர் என்றால் எத்தனை மனிதர்கள் சேர்ந்தால் அந்த வேலையை 3 நாட்களில் முடிப்பர்? ஆப்ஷன் ஏ 18 மனிதர்கள், ஆப்ஷன் பி 22 மனிதர்கள், ஆப்ஷன் சி 14 மனிதர்கள், ஆப்ஷன் டி 26 மனிதர்கள். கேள்வி புரியாதவங்களுக்கு எளிமையா சொல்றேன் கேளுங்க. 6 பேரு ஒரு வேலைய 9 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்தா அதே வேலைய 3 நாட்கள்ல முடிப்பாங்க? சரியான விடையை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் குவிஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். I will meet you in next video. நம்மளோட வீடியோஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.